நான் வந்து சார் இப்போ ஒரு லலிதா ஜுவல்லரி விளம்பரம் பண்ணுறோம்ல, வாங்க சொல்லலையே நான் கம்பேர் பண்ண சொல்கிறேன். ஏன்னா 100% சார் ஜுவல்லரி பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளான பட் நாட் ஈஸி சார், ஈஸி கிடையாது. ஹோல்சேல் பண்ணுறது ஈஸி சார், ஒரு நாளைக்கு 10 கிலோ விற்பேன், 20 கிலோ விற்பேன், 50 கிலோ விற்பேன், 100 கிலோ விற்பேன். இப்படி கிடையாது. ரீட்டைல் வந்து எப்படின்னா சார், நம்ம கடையை திறந்து உட்காந்துருக்கோம், கஸ்டமர் உள்ளே வரணும். முன்னாடி என்ன, நான் சுட்கேஸில் எடுத்துகிட்டு இந்த கடைக்கு போவேன், இந்த கடைக்கு போவேன், இந்த கடைக்கு போவேன், உயிர் வாங்கலாம், அந்த கடைக்கு போயிடுவேன், இந்த ஊர் சென்னை இல்லைனா ஹைதராபாத் போயிடுவேன், ஹைதராபாத் இல்லைன்னா கேரளா போயிடுவேன். நிறையா சாய்ஸ் இருந்துச்சு. இப்போ ஜுவல்லரி ஆரம்பிக்கும் போது ரீட்டைல் டேக் ஓவர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு புரியவே இல்லை, எல்லாம் ஹோல்சேல் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறது இல்லை, எல்லா ஜுவல்லர்ஸ் நான் நேம் சொல்ல விரும்பல சார், எல்லாமே பிக் பிக் ஜுவல்லர்ஸ். நீங்கள் ரீட்டைலுக்கு வந்ததுனால உங்கள்கிட்ட தான் ஹோல்சேல் வாங்க வாங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வாங்கின காசு கொடுக்கணும்னா அதிக ஜுவல்லர்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. ஒரு பெரிய தடுமாற்றம் வருது, எப்படி இந்த இடத்தை நீங்க ஹேண்டில் பண்ணீங்க? ஏன்னா இன்றைக்கி ஒரு ஒரு பேஸ் டு அதர் பேஸ் போகிறதா இந்த பிஸ்னஸ்லையுமே ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு இருக்க ஸ்ட்ரகிள். ஆமாம் சார், அந்த பேஸை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுங்க? ஏன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, இதெல்லாம் தேவையில்லாமல் இழுத்து விட்டோமோ அப்படின்னு சில நேரங்களில் தோணி இருக்கலாம். தோணிச்சு தோணிச்சு நம்ம வாட்டு ஹோல்சேல் பண்ணிட்டு ஹாப்பியாக போயிட்டு இருந்தோம், ஹாப்பியாக போயிட்டு இருந்தோம், எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து டே டு டே சார், இப்போ டெய்லி கடைக்கு போகணும். ஹோல்சேல் அப்படி கிடையாது, நான் 10 நாளைக்கு ஐட்டம் இல்லைன்னா நான் பஜார்ல போக வேண்டிய வேலை இல்லையே. வந்தா குடுக்குறேன் சார், வந்தா குடுக்குறேன். ஆமா, வந்தா குடுக்குறேன். அப்ப அந்த ஒரு மனத்தடுமாற்றம் வந்திருக்கும்ல, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ இல்ல இதுதான் சரி, அந்த மாதிரி மனத்தடுமாற்றம் வருகிற போது அதை நீங்க எப்படி கடந்து வர்றீங்க? பட் சார் என்ன ஆயிடுச்சுனா, நான் லலிதா ஜுவல்லரி வச்சுதான் சார் ஒரு பெரிய ஆளாயிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் சப்ளை பண்ணது லலிதா ஜுவல்லரி தான். லலிதா ஜுவல்லரி வந்து இங்க சென்னையில பாத்தீங்கன்னா நம்ம வீடு மாதிரி. ஸோ நான் லலிதா ஜுவல்லரி எந்த கண்டிஷன்ல க்ளோஸ் ஆகக்கூடாது. நான் சார் எப்படியோ 48 கிராம் பண்ணி ஆரம்பிச்சேன், திருப்பி 48 கிராம் போட்டுட்டு திருப்பி ஆரம்பிக்க போறேன். சப்போர்ட் பண்ண முடியலன்னா அந்த 100% சார் பஜார்ல எல்லாமே ஜெயிக்கிறாங்க சார், அப்போ லலிதா ஜுவல்லரியா ஜெயிக்க மாட்டான். பிரச்சனை இருக்கா தெரியும், பிரச்சனை கூட தான் வாங்கியிருக்கோம், புது பிரச்சனை ஒண்ணுமே இல்லையே. அந்த பிரச்சனை சால்வ் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு. இப்போ ஏன் மத்த ஆள் பண்றாங்க, நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் பார்த்து என்னடா நம்ம வியாபாரம் வந்து எவ்வளவு பேர் கொஞ்சம் ஐட்டம் இல்லை, அப்புறம் ஐட்டம் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் போட்டு எல்லாம் நம்ம சைட்ல என்ன மைனஸ் சரி பண்ணிட்டேன். ஒரு நாள் திங்க் பண்ண சார், நான் ஹோல்சேல் தானே பண்ணியிருந்ததே, இப்போ நான் ரீட்டைல் ஏன் பண்ணுறேன்? நான் இதே ஹோல்சேல் பண்ணலாமே. முன்னாடி வந்து கடன் கொடுப்பேன், இப்போ கடன் கிடையாது. நம்ம ஐட்டம் நம்ம கிட்டே இருக்கு, நம்ம ஜுவல்ஸ் நம்ம கிட்டே இருக்கு, எந்த ரிஸ்க்கும் கிடையாது. மற்ற கடை கொடுத்துட்டு அது கடை லாஸ் ஆனால் இது ஆனால் நம்ம பணம் வராது இல்லை சார், இந்த லாஸ் கிடையாது. அப்போ ஜுவல்லரி நம்ம கிட்டே இருக்கு, நம்ம ஸ்டாக்கு ரேட் என்னாலே நமக்கு தான் லாபம். ஸோ நான் என்ன சொன்னேன், நம்ம ஏன் ஹோல்சேல் பண்ணக்கூடாது, ஹாப்பியாக ஹோல்சேல் பண்ணிட்டு போகிறோம். அப்போ ரீட்டைல் ரேட்டே ஹோல்சேல் ரேட்டுக்கு ஆரம்பித்தேன். உங்கள்கிட்ட ஒரு கடை இருக்கும், அதுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்றும் தேவையில்லை, லேபர்லாம் தேவையில்லை, உங்களால் சொந்தக்காரே 4 பேர் இருப்பாங்க, நீட்டாக போக போகிறீங்க, ஜெய்சங்கர் படத்தில் வர மாதிரி ஒரு பொட்டி கொடுக்க போகிறீங்க, காசு வாங்க போகிறீங்க. ஆனால் ரீட்டைல் வர்றப்ப ஸ்டோரு ஆளுங்க டே டு டே எக்ஸ்பென்சஸ் இவ்வளோ இருக்குல்ல, அட்வர்டைஸ்மெண்ட் சார், 60 டேஸ் கிரெடிட், 90 டேஸ் கிரெடிட். அந்த கோல்டு ஏறினாலே அவளுக்கு தான் லாபம். ₹1 கோடி ஒரு கிலோ, ஒரு கிலோ ₹1 கோடி ₹1 கோடி வெரி சூன்.